ஓகே, அனைவருக்கும் வணக்கம். சாரி, அப்பாலஜிஸ், இன்னைக்கு கொஞ்சம் செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த மண்டே கியூஎன்ஏ ஞான மலர்வு அப்படிங்கிற செஷன் வந்து, இதனுடைய கான்டெக்ஸ்ட் முதல்ல நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். நம்ம பொதுவாக எதுனாலும் என்ன கேள்வினாலும் கேளுங்க, என்கிட்ட பதில் இருக்குது, அல்லது வந்து என்ன என்ன கேள்வி இருக்குது உங்களுக்கு பதில் சொல்கிறோம், அந்த மாதிரியான செஷன் கிடையாது இது. இதோடைய கான்டெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இதனுடைய எல்லை என்னென்னா, நம்ம புரிதல் பகவத் பாதையில் பயணிக்கிற நம்மளுடைய பகவத் ஐயாவோட டீச்சிங்ஸ் ரிலேட்டடாக நம்மளுடைய புரிதல், அந்த புரிதலை வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கிறது கன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக, அதை வந்து நம்ம அந்த அகம் புறம்னு எடுத்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு உள்ள கான்டெக்ஸ்ட். ஸோ இந்த இது ரிலேட்டடாக தான் வந்து இந்த செஷனில் உள்ள கேள்வி பதில் நம்ம எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ ஹேவிங் செட் தட், இப்போது அந்த மாதிரி ஏதாவது வந்து இப்போது நடைமுறையில் உங்களுக்கு அந்த புரிய முடியுது ஆனால் உணர முடியல, அல்லது வந்து இந்த இடத்துல வந்து அது கான்ஃப்ளிக்டிங்காக இருக்குது, அல்லது உறுதிப்படுத்திக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் அந்த மாதிரி இல்லை, ஸோ உறுதிப்படுத்திக்கிறதுனா என்ன, இல்லை புரிதல்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அது ரிலேட்டடாக உள்ள க்வெஸ்சன்ஸ் எதனா இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம செஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் யூ ஆல் ஃபார் திஸ் செஷன். யார் யார் முதல்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கோ கேள்வியோ இருந்தால் கேட்கலாம், ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிவிட்டு. ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்கள், நான் அன்மியூட் பண்ணுறேன். மேம், குட் ஈவினிங் மேம். யார் சார்? சொல்லுங்க சார். நான் பேர் அருண் பிரசாத் மேம். சொல்லுங்க சார். மேம் மேம் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா மேம்? கேக்குது, சொல்லுங்க. ஓகே மேம். இப்போ நான் ஒரு 2018-19 வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன் மேம். என்ன படிச்சிட்டு இருந்தீங்க? கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன் மேம். ஓகே. அப்போ வந்து அப்பா தவறிட்டாரு. அப்பா தவறும் போது வந்து என்னன்னா, கொஞ்சம் டிப்ரெஷன்ல அதிகமான ரொம்ப அதிகமான டிப்ரெஷன்ல இருந்தேன். அப்ப வந்து என்னன்னா, இதோட எனக்கு வந்து சுத்தமா கான்சன்ட்ரேட்டே சுத்தமா இல்லாம இருந்தது. சோ அப்ப வந்து நான் யார் கூட பேசினாலுமே வந்து ஒரு ஆஃபர்டாவே பேசிட்டு இருந்தேன். அதாவது என்னன்னா, அந்த வார்த்தைகள் வந்து கரெக்டா, அந்த வார்த்தைகளை வந்து வெளியில விழுகாம, அந்த வார்த்தைகள் கம்ப்ளீட் ஆகாம ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தேன் மேம். சோ அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் போனேன். ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் ஃபுல்லா நான் கம்ப்ளீட் ஆகிட்டேன். அப்புறம் ஒன் ஆஃப் த பீரியட்ல வந்து மறுபடியும் வீட்டுல வந்து பெரியம்மா தவறிட்டாங்க. நான் வந்துட்டு பழசவே நினைச்சு நினைச்சு, நமக்கு மறுபடியும் நம்ம டிப்ரெஷன் போயிட்டோம், நமக்கு அந்த கான்சன்ட்ரேட் ப்ராப்ளம் வந்துருச்சு, நம்ம சரியா பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வந்து மைண்டுக்குள்ள வந்து இதாகிக்கிட்டே இருந்தது. அப்போ நான் ஐயாவோட கான்செப்ட் பார்த்துட்டு மைண்ட்ல என்ன ஓடுனாலும் அதை விட்டுட்டு வெளியில ஒன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாரு. ஸோ அதை எடுத்துட்டு தான் பண்றேன். ஆனா முழுசா என்னால கம்ப்ளீட் பண்ணி வெளியில வர முடியல. இருந்தாலும் அப்பப்போ அந்த விஷயத்த பத்தி அசப்போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் எந்த வேலை பார்த்தாலுமே வந்து ஒரு ஒரு மாதிரி அழுத்தத்தோடையும் ஸ்டிப்பா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க வந்து அழுத்தம் இல்லாம ஸ்டிஃப்னஸ் இல்லாம வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எப்ப தெரியும், எப்படி தெரியும்? இல்ல மாமா, நான் வேலை பார்க்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா, மத்தவங்க கேட்கிற கேள்விக்கும் நம்ம அறிவுபூர்வமான நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் மேம். அதே மாதிரி நம்ம வேலை பார்க்குறப்ப வந்து எனக்கு அது இன்கம்ப்ளீட்டடாவே இருக்கும். அதே மாதிரி வந்து நான் எல்லா விஷயத்துலையும் வாண்டடா நானா போய் சில விஷயம் கத்துக்கிட்டே இருப்பேன், வாண்டடாவே போய் சில விஷயம் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்ப வந்து என்னால வந்து அது வாண்டட் அப்படின்ற வார்த்தைக்கே இடம் இல்லாம போகுது. ஓகே, இப்போ அந்த வாண்டடா கத்துக்கல அப்படிங்கறதுனால உங்களுக்கு என்ன டிராபேக், என்ன பிரச்சனை வருது, பிரச்சனை ஏதாவது வருதா? அதாவது நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியல, கத்துக்கிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறி போக முடியல. ஜாப்ல வந்து ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. லைஃப்ல வந்து ஒரு ஃபில் இல்லாம இருக்குது. ஏதோ ஒன்னு தொலைச்ச மாதிரியும் எப்ப பார்த்தாலும் ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம இந்த புரிதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அகத்துல வந்து நம்ம அடையறதுக்கு ஏதாவது ஒண்ணு நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா,
அது வந்து ஒரு விதத்துல வந்து ஐயா கூட ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, இந்த பழைய தமிழ் பாடல் ஒண்ணுல கூட சொல்லியிருப்பாங்க, இளவு வந்தெய்திய சோம்பல் அப்படின்னு. அதாவது இப்போ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, முக்கியமான ஒருத்தவங்க, நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க, தேவையான ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டு அந்த மாதிரி ஒரு டெத் இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு ஒரு டிப்ரெஷனா இருக்கும், ஒரு விட்டேத்தியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு மனநிலைமையில நம்மளுக்கு ஒரு பெரிய, நம்ம ஒரு நடைமுறை வாழ்க்கை காரியங்களை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகம் இருக்காது பாத்தீங்களா, என்தூசியாசம் இருக்காது அந்த மாதிரி சமயத்துல. ஸோ இளவு வந்த வீடு மாதிரி இருக்கு, அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க தெரியுமா நடைமுறையில. ஸோ அந்த மாதிரி நம்ம இறுக்கமா பிடிச்சு வச்சிருக்கிற நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்னொன்னா காலி ஆகும்போது, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லைன்னு நம்ம விடும் பொழுது, இந்த மாதிரியான ஒரு காலியான ஒரு மனநிலை வர்றது வந்து நீங்க அந்த மாதிரி புரிதலை சரியா புரிஞ்சிருந்து இந்த மாதிரி போனீங்கன்னா எல்லாருக்கும் இப்படி வரும்னு சொல்ல முடியாது. சில சமயம் அந்த மாதிரி வர்றது வந்து அது அப்படிதான் வரும். ஏன்னா நம்ம வந்து இது நம்ம செழிப்பா ஒரு மாதிரி பல பலன்னு கிளாமரஸா எதையோ ஒன்னு வந்து நம்ம அச்சீவ் பண்றது கிடையாது. இது நம்ம எதெல்லாம் பிடிச்சி வச்சிருந்தோமோ அதெல்லாம் தேவையில்லாதது பொய் அப்படி சொல்லிட்டு விடும் பொழுது நம்மளுக்குள்ள வந்து அந்த ஒரு விரக்தியான காலியான மனநிலைமை வந்து இயற்கையா வருது. அப்போ அந்த மாதிரி வரும் பொழுது நம்மளுக்கு முதல்ல மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ஒரு கிரேசியா ஃபோர்ஸ்ஃபுல்லா கம்பல்சிவா நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நாடி போறது கிடையாது. எஸ்பெஷலி நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அவ்வளவா அது ஒரு பெரிய இது இல்லைன்னு நினைக்கும் பொழுது அதை நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்கிறோம், ஓடிட்டே இருந்தோம் பாத்தீங்களா, அந்த ஓட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். ஸோ அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான். இப்போ அந்த மனநிலைமை இருக்கு, அது ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டா அது ஒரு பிரச்சனை கிடையாது. அது இப்படியெல்லாம் இருக்க சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதை நம்ம ஏத்துக்கிறோம். இப்படிதான் இருக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு நிலைமை. அதுக்கப்புறம்தான் பழசெல்லாம் கழிஞ்சு அந்த அடைப்பெல்லாம் இதுவாகி ஃப்ளோல போகும்பொழுதுதான் அதுக்கப்புறம் முக்கியமான சில விஷயங்களும் வந்து இமர்ஜ் ஆகும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இது தெரியும். ஸோ இப்ப நீங்க புறத்துல வந்து உடனே இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு இது பண்றதுக்கு முன்னாடி நீங்க புரிதல் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா, அதை உறுதிப்படுத்திக்கிட்டீங்களா அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு செயலுக்கு இப்போ ஒரு உங்களோட அடுத்த ப்ரொமோஷனுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும், அதுக்கு என்ன பண்ணணும், அதுல என்ன ஸ்டெப்ஸ், அப்போ அதை சிம்பிளா ஆக்கி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் ப்ரையாரிட்டைஸ் பண்றோம். ஒரு செயலுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அதுக்கான காலம், எனர்ஜி, நம்ம டைம், எனர்ஜி, ஃபோக்கஸ், மணி, ஸ்பேஸ், இதெல்லாமே வந்து நம்ம அதுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுதுதான் அந்த செயல் வந்து உருவெடுக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம அதுக்கு என்ன தேவையோ அதை நீங்க பொறுமையா ஒன்னொன்னா நீங்க என்ன முடியுதோ அதை பண்ணுங்க, என்ன முடியுதோ அதில் பண்ணுங்க. ஸோ அது செயல் நோக்கி நீங்க அடுத்து உங்களோட அடுத்த ப்ரமோஷனுக்கு என்ன தேவைங்கிறத நோக்கி போறது அதுதான். பட் இப்ப மனசு இந்த மாதிரி இருக்கே, உள்ளேந்து அந்த மாதிரி ஒரு இது வரலையே, ஒரு என்தூசியாஸ்டிக்கா இல்லையே, ஒரு எக்ஸைட்டடா இல்லையே, பேஷனேட்டா இல்லையே அப்படின்லாம் நீங்க வந்து அதை ஒரு பெருசா அதை பெருசுபடுத்திக்க வேண்டாம். இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு புஷ் இல்லைனாலுமே நம்மளால வந்து சில காரியங்கள், செயல்கள் வந்து செய்யறதுக்கு முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்குவீங்க. நீங்க அதை நோக்கி போங்க. உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா? கண்டிப்பா மேம். மேம் அதாவது எனக்கு ஐயா சொன்னது, நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது மேம். பட் என்னன்னா, இப்போ நான் ஒரு இடத்துக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் போயிட்டு இருந்துட்டு ஏதோ ஒரு வீட்டுல வந்து வெஜிடபிள் வாங்கிட்டு சொன்னாங்கன்னா, அந்த பேரெல்லாம் சொல்றதுக்கு எப்படி நம்ம வாயில அந்த வார்த்தையில உச்சரிக்கின்ற அளவுக்கு யோசிக்கிறேன். அந்த ஓவர் திங்க தான் நான் போட்டு படாப்படுத்துவேன். இல்லைங்க, இப்போ நீங்க நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டாமரிங் ப்ராப்ளம் இருந்துருச்சு பாஸ்ட்ல, நம்மளுக்கு வார்த்தைகள் குளறுபடி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மெமரி உங்ககிட்ட இருக்கு இல்லையா, அது ஒரு ரெக்கார்ட், ஒரு ஃபேக்ட், அது உண்மை தானே, ஒரு ஃபேக்ட் இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஆயிடுவோமா ஆயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஒண்ணும் இல்லை, இப்ப நீங்க எழுதி என்ன வாங்கணுங்கிறத எழுதிட்டு போங்க.
சி நம்ம நம்மளுக்கு ஏத்த மாதிரி நீங்க லைஃப்ல வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு டக்குன்னு வார்த்தை வரலன்னு வச்சுக்கோங்களேன், அதட்ஸ் ஓகே, ஒரு லிஸ்ட் எழுதிட்டு போங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு விஷயத்துலயும் குத்தம் கண்டுபிடிச்சு குறை கண்டுபிடிச்சு பாத்தியா இதுதான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு பாத்தியா அப்படின்னு ப்ரூஃப் கலெக்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க. அப்படி ஒரு ரிலாக்ஸ்டா ஈஸியா நீங்க போக போக உங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணி நீங்க அதை நேவிகேட் பண்ணும் பொழுது ஸ்லோவா நீங்க அது அந்த மாதிரி இருந்தது அது உண்மைதான், பட் அது மாதிரி ஃபியூச்சர்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை அப்படிங்கறதையும் உங்களுக்கு புரியும். அந்த ஒரு பிடிவாதம் இல்லாம நீங்க உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணணுமோ ஹெல்ப் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறீங்க? ஓகே. நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம செஷன்ல ரொம்ப கம்மி பேர் தான் வந்திருக்கோம். ஸோ அதனால ரொம்ப பர்சனலா ஒன் ஆன் ஒன் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு நீங்க எது ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. நம்மளால இப்போ அதை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா வேற நிறைய டீச்சர்ஸும் இருக்காங்க. எனிபடி வில் பிச் இன் அண்ட் ஹெல்ப். ஸோ நீங்க வந்து உங்களுடைய யா சாம்சங் எஸ்எம் G781B ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் கோயம்புத்தூர்ல எங்க இருந்து பேசுறேன். ஒரு நிமிஷம், கோயம்புத்தூர் சாரிங்க கேக்கல. கோயம்புத்தூர் கேக்குதுங்களா? கரெக்டா? கோயம்புத்தூர், உங்க பேருங்க? முனிராஜன். ஓகே சொல்லுங்க. ஓகே, நான் ஐயாவோட புரியல வந்து நான் ஞான மூலம் அட்டன் பண்ணது கிடையாது. மூலயமா பார்த்துட்டு ரெண்டு மூணு மீட்டிங்ல பேசியிருக்கேன். நான் ஃபர்ஸ்டே ஜாயின் பண்ணல, இப்ப பாதியில தான் ஜாயின் ஆனேன். இப்ப என்னன்னா எனக்கு இந்த புரிதல் வந்து கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குது, பட் உங்க பேக்ரவுண்ட்ல வேற யாரோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு, அப்படிங்களா? கொஞ்சம் நாய்ஸ். இப்ப கேக்குதுங்களா? ஆ கேக்குது. இல்ல மேடம், நான் ஐயாவோட புரிதல்லாம் வந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன், பார்த்துட்டு தான் இருக்கேன். யூடியூப்ல தான் பார்த்துருக்கேன், இதுவரையும் ஞான முகம் அட்டன் பண்ணது கிடையாது. இப்போ எனக்கு என்னன்னா, நான் முதல்ல வந்து என்னென்னமோ யோசனை வரும், என்னென்னமோ திங்கிங் வரும், எல்லாத்தையுமே வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு வரேன். என்னால் வந்து 50-50 பண்ண முடியுது, ஒன்ஸ் பண்ண முடியுது, ஒன்ஸ் பண்ண முடியாம போகுது. அந்த கட்டத்துல இருக்கும் போகும்போது ஒரு கட்டத்துல டல்லா இருக்கு, ஒரு கட்டத்துல ரொம்ப டல்லா மாறிடுறேன். அப்படி இருக்கிறப்ப இப்ப என்னன்னா, புதுசா எனக்கு வந்து இது சில ஒரு சில பல வீடியோகள்ல பார்க்கும்போது இந்த ஹாலுசினேஷன் சொல்றாங்கல்ல, அந்த ஹாலுசினேஷன் வந்து மனம், அதாவது அது வந்து எண்ணம் சார்ந்ததா, அல்லது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாத காட்சிப்படுத்துற மாதிரி இருக்குமா, அது வந்து இந்த புரிதல் மூலயமா சரிப்படுத்த முடியும். அது எனக்கு வந்திருக்கா வரலையானு கூட தெரியல எனக்கு. அது ஒரு தாட்டா 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 வந்திருக்கா, வேற ஏதாவது வந்திருக்கா கூட தெரியல. ஆனா வந்து அதை பத்தி நான் கொஞ்சம் வரி பண்ணிக்கிறேன் லாஸ்ட் ஒரு 2-3 டேஸா. ஓகே. அது மேபி அது அது அந்த ஹாலுசினேஷனா என்ன, அது வந்து மனம் சார்ந்ததா, இல்லைன்னா அது வந்து நான் நினைக்கிறது வந்து வெறும் எண்ணம் தானா, எனக்கு அது தெரியுதா தெரியலையா அப்படின்னு தெரியல. அதான் இப்போ நீங்க ஹாலுசினேஷன்னா என்னன்னே தெரியல, ஆனாலும் உங்க மனசு வந்து அந்த கீவேர்ட புடிச்சிருச்சு பாத்தீங்களா, ஹாலுசினேஷன். ஆமா, அது அது வந்து வந்து ஒரு இப்ப பயமுறுத்துறதுக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கும், அந்த காம்ப்ளிகேட்டடா ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அந்த பயம் வருது. எப்படின்னா எனக்கு அப்படி எனக்கு அது இல்லைன்னு தெரியுது, அதுவும் இல்லாம அது வந்து காம்ப்ளிகேட் பண்ணு, என்னை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுது. இப்ப நான் பண்றது போற ரியாலிட்டியா ஹாலுசினேஷனா, அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம நம்மளுக்கு அது வந்துருமோ வராதோ, அந்த மாதிரி வந்து வருது. அது தாட் அது அது அதை கூட தாட் ஏத்துக்குவேன், அது வந்துட்டா என்ன பண்றது அப்படிலாம் ஒரு ஒரு பயம் ஏற்படுத்துது. ஓகே. இப்போ நீங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அல்லது ஏதோ ஒன்று பார்த்துருக்கீங்க அப்போ, அண்ட் ஆல்சோ நீங்க இப்போ கொஞ்ச நாளா மைண்டோட கொஞ்சம் இன்டிமேட்டா நோட் பண்றீங்க, அப்சர்வ் பண்றீங்க, அதோட டிராவல் பண்றீங்க இல்லையா, அப்போ எங்கேயோ எப்பயோ இப்பன்னு கூட இல்லை எப்பயோ ஒரு இடத்துல அந்த ஒரு ஸ்டோர் பண்ணி ஒரு விஷயம் கூட வெளியில. ஸோ
அந்த ஹாலுசினேஷன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அதாவது ரியாலிட்டியில இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி தோன்றது, பேசுற மாதிரி காட்சிகள் அந்த மாதிரி இருக்கிறது, ஒரு பர்செப்ஷன் வந்து அந்த மாதிரி ஒரு இல்லூஷன் பர்செப்ஷன். சோ இப்ப அந்த மாதிரி இல்லைன்னு தெரியுதுன்னு உங்க மனசு சொல்லுது, ஆனா வந்துருச்சுன்னா என்ன பண்றதுங்கிற மாதிரியும் சொல்லுது, அது தாட் தான் அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியுது. அப்புறம் ஆனா அது வந்துருச்சுன்னா நம்ம அதுல மாட்டிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை பயம் அதெல்லாமுமே வருது. சோ இப்ப இது எல்லாமே வரும் பொழுது உங்களுக்கு வந்து அதெல்லாம் இல்லாம இருந்து தன் நம்ம வெளியில வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேச்சுரலா அதுல ஒரு டிரைவும் வெளியே வருது இல்லையா, அதுல இருந்து விடுபட்டுறணும் அப்படிங்கறதும் நேச்சுரலா வருது. சோ கேக்குதுங்களா? ஆ சோ இப்ப நீங்க நேச்சுரலா அதுல இருந்து வெளியில கேக்குதுங்களா? ஆ சோ அந்த வெளியில வந்துடணுங்கிற புஷும் உங்களுக்கு அதுல இருந்து வருது. அப்போ ஆமா, மனசினுடைய வேலையே வந்து என்னன்னா இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி காமிக்கும், அப்புறம் அதுக்கு ஒரு தீர்வு என்னன்னு யோசிக்கும், அந்த தீர்வுல நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆவோமான்னு யோசிக்கும், அப்படி சப்போஸ் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா எப்படின்னு யோசிக்கும். சோ அந்த மாதிரி வந்து அது விளையாண்டுட்டே அப்படிதான் வந்து அது காமிக்கும். ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதுல ஒரு ஹுக் ஆயிடுச்சு பாத்தீங்களா. அதாவது இப்ப நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க உங்க வெளியில உங்க வீட்டு வெளியில ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரோட்ல பள்ளமா இருக்கு அப்படின்னா அந்த ரோட்ல பள்ளம் சரி பண்ணுவாங்களா சரி பண்ண மாட்டாங்களா, சரி பண்ணாட்டி என்ன ஆகும், மோட்டர் பைக் போய் அதுல விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுமா, அப்படியெல்லாம் நம்ம யோசிக்க போறது இல்லை இல்லையா. சோ எந்த ஒரு இன்சிடென்ட் எந்த ஒரு விஷயத்துல நம்மளுக்கு ஈடுபாடு இருக்கோ அந்த ஹுக் இருக்கோ அது நம்மள அப்படிதான் வந்து ஒரு ஆட்டி படைக்கிற மாதிரி ஒரு சுழற்சிக்கு கொண்டு போகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுல இவ்வளோண்டு நாளும் நம்ம அதுல அட்டென்ஷன் கொடுத்துட்டோம், நம்ம அதுல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டோன்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு வேணும்னு நினைக்கிறதும் ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிப்போம், நம்மளுக்கு வேண்டான்னு பயப்படுறது நமக்கு வேண்டான்னு விரும்பாததுக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிப்போம். அப்போ நம்மளோட அட்டென்ஷன் அங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ள வந்து அந்த ஃபோக்கஸ் ஆயிடுது. அப்போ ஒரு இருக்கிற பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், இல்லாத பிரச்சனைக்கு சால்வ் பண்றதுக்கு வரி பண்ணி அதுக்கு 10 மெத்தட்ஸ் சொல்லி அதுல வேலை செய்யலைன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அதனுடைய வேலை உங்களுக்கு புரியுதுல்ல, எப்படி வேலை செய்யுதுன்னு புரியுதுல்ல. சோ அது வந்து ஏன் அப்படின்னா இதெல்லாம் உள்ளுக்குள்ள போய் புரிஞ்சுட்டு இதுல இருந்து தெளியணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்க வந்து அந்த இடத்துல வந்து அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டீங்க அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ அதை பத்தி ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது வரப்போறது இல்ல, வந்தாலும் அதுல இருந்து வெளியே வரதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் இருக்கு, வாட் எவர் இட் இஸ். பட் அது அது ஒரு மேட்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்டே நீங்க அந்த அந்த அட்டென்ஷனே கொடுக்கல அப்படிங்கும் பொழுது அது ஒன்றும் பெருசா ஆகாது. இப்போ அந்த அட்டென்ஷன் கொடுக்காம என்னால இருக்க முடியல என்ன மீறி கொடுத்துட்றேன் அப்படின்னாலும் அதுவும் நீங்க செய்யறது கிடையாது, அதையும் ஈஸியா எடுத்துக்கோங்க. இப்போ உங்களை சுத்தி நீங்க அந்த மாதிரி ஒரு மூவி பாக்குறதோ ஒரு வேற யாராவது ரிலேட்டிவ்ஸ்ல அந்த மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியோ அந்த தகவலோ, இல்லது வந்து இப்போ இந்த மூவிஸ் சீரீஸ் இந்த மாதிரி வர்றது அந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்துக்கிறது அந்த ஃபீடை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது இன்னும் மேலும் மேலும் அதுல வந்து ஒரு இப்போ அதை பத்தி ரீட் பண்றது செய்யறது அந்த மாதிரி வந்து நீங்க இப்போ இதை பத்தின அவேர்னஸ் வந்து இது ஹெல்ப் பண்ண போறது இல்லை. ஸோ இன்புட் வர்றத வந்து எலிமினேட் பண்ணுங்க, அண்ட் உள்ள வர்றது வந்து ஒரு உங்களுக்கு நீங்க கொடுக்குற அட்டென்ஷன்னால தான் அது பெருசாகுது, அதுவுமே இல்லாத ஒன்று தான் காமிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதை மீறி என்னால் அட்டென்ஷன் கொடுக்காம இருக்க முடியலங்கிறதையுமே அகம் சார்ந்தது தான் அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸ்டாக விடுங்க. நீங்கள் அடுத்த செஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்க எப்படி எப்படி இருக்கீங்க. பாலசுந்தரம் சொல்லுங்க சார். கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம்.
ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஜூம் மீட்டிங்ல நான் உங்கள்கிட்ட ஒரு நிறைய டவுட் கேட்டேன். சரிங்க சார். நான் அப்படிங்கிறது காலையில தூங்கி எழுந்திருச்ச உடனே டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஞாபகம் வருது. சரி, நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. ரெண்டு வாரம் அதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க உங்க ஃபீட்பேக் அப்படின்னீங்க. சொல்லுங்க சார். அன்னைக்கு எனக்கு வந்த சந்தேகம் நேத்துக்கு எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. சரிங்களா, சொல்லுங்க. அது கிளியர் ஆன உடனே நேத்துக்கு நைட்டு கம்ப்ளீட்டா தூக்கமே இல்லை. சரி. அதை பத்தின தாட்டே சுத்தி சுத்தி வந்தது. இவ்வளவு நாளா நமக்கு இது ஏன் இப்படி புரிஞ்சோம், இப்படியே நம்ம அதை மாத்தி புரிஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னைக்கு காலையில இருந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஐயாவோட நிறைய புத்தகங்கள் படிச்சு பாதி வரைக்கும் மேல போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாம விட்டுட்டு மறுபடியும் வேற புக் எல்லாம் படிச்சிருக்கேன். அந்த புக்கு எல்லாம் ஏன் நம்மளால படிக்க முடியாம போச்சு அப்படிங்கிறதுக்கு மறுபடியும் போய் அதை செக் பண்ணி பார்க்கணுமா? இல்ல நம்ம இப்ப நான் யாருன்னு நான் புரிஞ்சிட்டேன், இந்த புரிதலோடையே நான் என்னோட நடைமுறை லைஃப்பை பார்த்துக்கவா அப்படின்னு கேட்கிறேன். ஓகே. இப்போ நீங்க பாதிக்கு மேல படிக்க முடியல, அப்போ இருந்த சூழ்நிலை வாட் எவர், இப்போ அது உங்க மனசுல அது ஏதோ இன்கம்ப்ளீட்டா இருக்கு பாருத்தீங்களா, அதுக்காக வேண்டி நீங்க அதை படிக்கிறதுனா படிச்சு ஓகே, ஒரு நிறைவா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை எடுத்துக்கலாம். மற்றபடி அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை இல்ல இல்ல படிக்காட்டி விஷயம் நம்ம எனக்கு மிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 அந்த இடத்துல திருப்பி ஏதோ ஒண்ணு ஒண்ணு இருக்கு, இல்ல அது அதை நம்ம இது பண்ணிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல வந்து ஆப்ரேட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, அதோட முடிச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே தான். நீங்க எல்லாத்தையும் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி படிச்சு முடிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. பட் ஐயா அந்த மாதிரி என்ன சொல்லியிருந்தாங்க, நம்ம அப்ப வந்து இப்ப அப்ப பாதிக்கு மேல படிக்க முடியலங்கிறது கூட ஒரு பெரிய குறை கிடையாது. நம்ம ஒவ்வொரு சமயம் நம்மளுக்கு படிக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு சம்டைம்ஸ் ஒரு மூட பொறுத்து ஒரு விஷயங்கள் வேற ஏதாவது அடைச்சிருந்திருக்கும், இல்ல சூழ்நிலை உங்களுக்கு அப்படி இருந்திருக்கும், அதனால நீங்க படிக்க. சோ நீங்க லெஷரா எடுத்துக்கோங்க, ஈஸியா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா அது மீதி கம்ப்ளீட் பண்ணணும்னு கூட இல்லை, முதல்ல இருந்து ரீட் பண்ணி பாருங்க. சோ ஓகே அதுவுமே ஓகே வந்து ஒரு ஒரு முடிச்சே ஆகணும், அப்ப எனக்கு ஏதோ கிடைக்கும் அவுட்கம் ரிலேட்டடா இல்லாம ரிலாக்ஸ்டா ஒரு குமுதமான விகடன் படிக்கிற மாதிரி நீங்க எடுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க படிங்க. முதல்ல விட்டதெல்லாம் இப்பெல்லாம் இருக்காது, ஞாபகம் இருக்காது. ஸோ ஒரு ஒரு ஒரே ஒரு புக் எடுங்க, அதை வந்து நீங்க வேணும்னா ரீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா, ஐயானுடைய புஸ்தகங்கள் வந்து என்னன்னா அது ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஒரு டைரக்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஏன்னா புஸ்தகங்களை படிச்சே புரிதலுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து அந்த ஞான டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட் ஃப்ளைட்ல வரும் பொழுது நான் ரீட் பண்ணப்பதான் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா அது வந்து பிரேக் ஆச்சு. ஸோ அவருடைய சென்டென்சஸ் சிம்பிளா டிரெக்ட் டு த ட்ரூத் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம நினைக்கிறோம் அது ரொம்ப சிம்பிளா இருக்கு, சின்ன புக்கா இருக்கு அப்படின்னு. பட் அதனுடைய ஆழம் வந்து நிறைய இருக்கிறதுனால சம்டைம்ஸ் நம்மளால கண்டினியூஸா படிக்க முடியாது. ஏன்னா படிச்சதே நம்மளுக்கு செரிச்சிருக்காது என்னன்னு, நம்ம வந்து நம்ம நம்ம மனசு உள்ளுக்குள்ள தேடிட்டே இருக்கும், கார்லேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு ஒரு வாட்டி ஒரு அந்த புஸ்தகத்தை படிக்கும் போதும் வேற வேற ஆங்கிள்ல டெப்தா புரியும். எக்ஸ்க்ளூசிவ்லி இப்ப நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு ஒரு முதல்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேஜ்க்குள்ள ஏதோ ஒன்று புரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் திருப்பி அந்த புக்கை எப்பயாவது ரீட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல இன்னும் ஒரு ஆழமான புரிதல் வரும். ஸோ உங்களுக்கு வேணும்னா அது இது பண்ணிக்கலாம். பட் மற்றபடி அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இருக்க வேண்டாம், படிக்கலைன்னா எதையோ மிஸ் பண்ணுறமா அப்படிலாம் இருக்க வேண்டாம். உங்களுக்கு இல்ல இல்ல உங்களுக்கு அப்படி திருப்தியா அந்த இருந்தா முடிச்சுக்கலாம், அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே, ஓகே நன்றி நன்றி. சந்தோஷம். நன்றி. மேடம் சாரி மேடம், அப்படியே ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு, அதான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. இல்ல மேடம், நீங்க சொன்னது வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. அது வந்து மனம் சார்ந்ததுதான், அதாவது எண்ணம் சார்ந்ததுதான். எனக்கு இன்னும் அந்த அஃபெக்ட் ஆகல, ஆனா நான் வந்து வந்துருமோன்னு பயப்படுறேன். அதுதானே இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம், உங்களை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா
அதுக்கு இப்ப நீங்க ஒரு ஜூம் கால்ல இருக்கீங்க இல்லையா, நீங்க அன்மியூட்ல இருங்க. கேக்குதுங்களா? சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அப்படியே நீங்க மியூட் பண்ண வேண்டாம், அன்மியூட்ல இருங்க அப்படியே. கேக்குதுங்களா, இருக்கீங்களா? ஓகே, இப்போ அவங்க லெட்ஸ் ஸ்கிப் தட். ஏன்னா நமக்கு இது ஒரு விஷயம் ப்ரையாரிட்டி அப்படின்னா, ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா. கேக்குதா மேடம்? கேக்குதுங்களா? ஆ கேக்குது மேடம், கேக்குது. ஓகே, நான் உங்களுக்கு கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த விஷயத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா, இதை ப்ரையாரிட்டிஸ் பண்ணீங்கன்னா, இந்த ஒரு ஹாஃப் அன் அவர், 20 மினிட்ஸ் அட்லீஸ்ட் உங்க கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கிற வரைக்குமாவது உங்களுடைய அட்டென்ஷன் இங்க இருக்கணும். நீங்க இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், இதுக்கு இடம் கொடுக்கணும். அப்படி இல்லாம நீங்க வந்து இது பண்றீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட டைம் மத்தவங்களோட டைம் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து மதிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு கொடுக்குற அட்டென்ஷன் கொடுக்க முடியல, ஆனா நம்ம மனசுல இந்த மாதிரி வர்ற சில விஷயங்களுக்கு வந்து நம்ம கவனம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கும்போது நம்ம மீறி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது, நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க எது வந்து என்டர்டெயின் பண்றீங்க, எதை வந்து உங்களால வந்து என்டர்டெயின் பண்ண முடியலங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அங்க உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஓகே, அடுத்து வேற யாராவது கேள்வி இருந்தா கேளுங்க, இல்ல வேற ஏதாவது பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னாலும் நம்ம பண்ணலாம். சொல்லுங்க பாலசுந்தரம் சார். மேடம், உடலை பத்தி, உடலுக்கும் மனசுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இப்ப உடல்ல ஒரு ஒரு ஏதாவது ஒரு உபாதை தொடர்ந்து இருந்துட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட அதுவும் ஒரு எண்ணம் மாதிரி தான், ஒரு உணர்வு தான், நமக்கு கண்டினியூஸா திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்குது. ஒண்ணு இது இருந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற தாட்டும் இருக்கும், சில நேரத்துல அது மறந்துருப்போம். ஆக மொத்தத்தில் கொஞ்ச நேரம் இல்லையே, இப்போ ஏதோ வந்த மாதிரி இருக்குதே, இப்போ கம்மியாக இருக்குதே, அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் தோணுது, வருது, போகுது இல்லையா? இதையும் எண்ணத்தோட எண்ணமாக தானே இது உடம்பையும் நம்ம பார்க்கணும். அப்படி இல்லை, உடல்ங்கிறது வந்து ஒரு திடப்பொருள், வெளியில புறத்துக்கு தேவையான. இப்ப நம்ம உங்ககிட்ட ஒரு வண்டி இருக்கு அப்படின்னா, நீங்க அதை நல்லா கிளீன் பண்ணி ஆயில் பண்ணி கண்டிஷனா வச்சுக்கிட்டாதான் நீங்க வந்து லாங் டிஸ்டன்ஸ் போக முடியும், ஈஸியா போக முடியும், டிராவல் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு இருக்கிற ஒரே வீடு, வசிக்கக்கூடிய வீடு, வெஹிக்கிள், வாகனம்ங்கிறது உடல். அப்போ நம்ம உடல் நலத்தை வந்து நல்லா வச்சுக்கணுங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு அடிப்படை கடமை. இப்போ நம்ம மனசும் உடம்பும் எப்படி வந்து ஒரு விஷயத்துல காமனா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம உடல்நிலை நல்லா இருக்கு அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து அன்கான்சியஸ் ஆயிடும், அந்த உடல் வந்து அன்கான்சியஸ் ஆயிடும். எப்போ ஒரு வலி வேதனை இருக்கோ அப்பத்தான் தன்னைத்தானே அந்த இடத்துல காமிக்கும், அந்த சிம்டமா அந்த வலியா காமிக்கும். அப்போ அங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்ப பிரச்சனை இல்லை, சுகமா இருக்கீங்க அப்படிங்கும் போது அது அன்கான்சியஸ் ஆயிடும். அதே மாதிரி நம்ம மனசும் ஒரு வலி வேதனை இருக்கும் பொழுது, ஒரு சுழல்ல ஆகும் பொழுது நம்மளுக்கு தெரியுது, அந்த அந்த திக்னஸ் வந்து டென்சிட்டி தெரியுது. அப்படி இல்லைங்கும் பொழுது அதை நம்ம வந்து பிரவாகமா தானா அது அகத்து மேல அவ்வளவா நம்ம கவனம் செலுத்தாம அதை அப்படியே விட்டுட்டு சும்மா இருக்கும் பொழுது அதுல வந்து எந்த விதமான அந்த வெயிட்டேஜும் இருக்கிறது இல்லை, மனசும் லைட்டா அது இருக்கிறதே இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு சீரான உடல் மனதனுடைய நேச்சர். இப்போ அதே மாதிரி நிறைய வந்து வாலண்டரி ப்ராசஸ் இருக்கு. இப்போ நம்ம சர்க்குலேஷன், டைஜஷன், இந்த மாதிரி அதாவது வந்து தானா இயங்கக்கூடிய நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம உடம்புல இருக்கு. அது மாதிரி தான் அகத்தை பொறுத்த வரைக்கும் அதுவா வந்துட்டு போறது, அந்த தாட்ஸ், உணர்வுகள், இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ இப்போ இத நம்மளா இயக்க வேண்டிய ஒரு பகுதியும் இருக்கு, உடல்லையும் இருக்கு மனதுலையும் இருக்கு.
இப்போ உடல்ல வந்து நம்ம ஒரு ஒரு மூமெண்ட், உடல் அசைக்கிறது, போறது வர்றது, சாப்பிடுறது, எதுனாலுமே வந்து நம்மளுடைய ஆக்ஷன் செயல் எல்லாமே வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு, நம்ம வந்து டைரக்ட் பண்ண வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன். அதே மாதிரி மனசுலையும் காக்னிட்டிவ், அதாவது நம்ம பிளானிங் எக்ஸிக்யூஷன், இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், எது பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு திங்க் பண்றது, டெசிஷன் எடுக்கிறது, பிளான் பண்றது, எக்ஸிக்யூட் பண்றது, இது எல்லாமே காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன். ஒரு அப்ட்ராக்டா நம்மளுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகளை வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, அதாவது செயலுக்கு வடிவம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு அப்ட்ராக்டான ஒரு ஃபார்ம் கொடுக்கறது தான் வந்து இந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், திங்கிங், பிளானிங், இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். அப்ப அங்கதான் வந்து நம்ம ஒரு உணர்ச்சி பூர்வமா செயல்படாம நம்ம எது சரி எது தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்டல் இதெல்லாம் அங்க வரும். ஸோ அங்க அதுக்கு ஒரு வேலை இருக்கு மனசுல. அதே மாதிரி உடல்லையும் எல்லாமே நம்ம வந்து இந்த இந்த நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நம்ம தான் வந்து செய்யணும், ஒரு டிசிப்ளின்டாவோ அல்லது எப்படியோ உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த இந்த மாதிரி செயல்களை கொண்டு போய் மனசுக்குள்ள நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம், அகத்துக்குள்ள போயிட்டு இது கரெக்ட் தப்பு அப்படி இப்படின்னு நம்ம பண்ற ஆரம்பிக்கிறதுனால அந்த அறிவு அறியாமையா ஆயிட்டு அங்க பிரச்சனை பண்ணுது. ஸோ அதை மட்டும்தான் நம்ம அந்த கரெக்ட் பண்ணிக்கிறோம். உள்ளுக்குள்ள நம்ம பண்றதுக்கு இந்த அறிவுக்கு வேலை இல்லைன்னு புரியும் பொழுதுதான் அந்த அறிவின்மை, இக்னோரன்ஸ் வந்து நம்ம வந்து இன்டெலிஜென்ஸா மாறுது, உள்ள வேலை இல்லைன்னு. அப்போ உள்ள வந்து இருக்கிறதெல்லாம் இன்னசென்ட்டா இருக்கு. ஸோ எது இருக்கோ அப்படி இருக்கு. ஸோ இதுதான் வந்து உடல் மனம் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இப்போ நம்ம ஒரு தாட் வருது, அது தானா வருது, அதனால ஒரு உணர்ச்சி ஒரு உணர்வு வருது, பட் அதுல ஏதோ ஒரு நம்ம இப்போ ஹுக் ஆயிட்டோம் அப்படின்னா அதை ரிப்பீட் பண்ணி ஒரு சுழல்ல மாட்டும் பொழுது அது ஒரு உணர்ச்சிகளை கொடுக்குது. அப்போ அந்த உணர்ச்சினால அது வந்து பேசிக்கா நம்ம பிசிக்கல், நம்ம பெரிய ஸ்பிரிச்சுவல் பிளஸ்னாலும் சரி, இல்லை நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ஒரு ரெகுலர் உணர்ச்சினாலும் சரி, எல்லாமே பாடிலி எக்ஸ்பீரியன்ஸ். பிரெயின் வந்து அதை கன்வெர்ட் பண்ணி கெமிக்கல் ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணுது. ஸோ எனி எக்ஸ்பீரியன்ஸ், எந்த அனுபவமா இருந்தாலும் கடைசியில் நம்ம எல்லாமே உடல் சார்ந்த அனுபவங்களாக தான் வந்து நம்மளால வந்து நம்ம கண்டெய்னரே உடல் தான். அது எவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ அப்படிதான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்போ அந்த உடலை வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதுவுமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம இது பண்ண தேவையில்லை, இதுதான் நடக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதை நம்ம அந்த சுழல்ல நம்ம வந்து நம்மளா அதுல ஈடுபட்டு எடுத்துட்டு போகாம இருக்கும் பொழுது அதுவுமே வந்து நாளடைவுல வந்து கம்மி ஆயிடுது. ஸோ இதுதான் வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன். இதுக்கு மேல நீங்க நிறைய டெப்த்ல தெரியணும் அப்படின்னா விமலாமா அந்த மாதிரி சில ஜெரால் சாரோட செஷன்ஸ் கூட இருக்கு. ஸோ நம்ம உடலும் மனசும் சம்மந்தப்பட்டு என்ன பிரிட்ஜ் ஆகுது, எப்படி வந்து வெல்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய செஷன்ஸ் இருக்கு. நீங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, இன்னும் ஃபர்தரா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன். நன்றி. ஓகே, நன்றி. நன்றி. குட் ஈவினிங். குட் மார்னிங். ஸோ ஒரே ஒரு க்வெஸ்சன், அண்ட் இது ஒரு பெரினியல் க்வெஸ்சன் தான் அது. சாரி, அதே நான் ரிப்பீட் பண்றேன் திருப்பி. இப்போ அதாவது இந்த கான்செப்ட் வந்து புரியுது, ஆனா அந்த மனசுக்குள்ள ஒரு நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்றோம், ஒரு ஒரு அந்த சர்ச் வந்து கம்ப்ளீட் ஆகாம ஒரு கண்டினியூட்டி அண்ட் வேற ஏதோ ஒரு டைமென்ஷன்லேருந்து அதை புரிஞ்சுக்க நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு ஒரு கவுண்டர் தாட்டும் வருது. அதாவது ஒரு கன்க்ளூட் பண்ண முடியாத ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ்ல இன்ஃபைனைட் லூப்ங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குது. தோ எல்லாரும் நீங்க பகவத் ஐயாஸ் எல்லாருமே வந்து கிளியரா கிளாரிஃபை பண்ணிட்டீங்க, அங்க வந்து அகத்துல உனக்கு வேலை இல்லை, புறத்துல நீ வந்து பண்ண வேண்டிய வேலை தான் உனக்கு ஆஸ் அ பர்சன் அண்ட் மைண்டு. நீ வெளியில உள்ள வேலையை நீ பாரு, உள்ளுக்குள்ள என்ன வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும், அதை நம்ம டேம்பர் பண்ணாம நம்ம விட்டுறது தான் அப்படின்ட்டு. ஆனா சக்கம் பாயிடுற மாதிரி இருக்கு எனக்கு. அதாவது இந்த உள்ளுக்குள்ள வர தாட்ஸு
அண்ட் இந்த புரிதலை வந்து கவுண்டர் பண்ணுற மாதிரியும் ஒரு தாட்ஸ் வருது. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த ஈக்குவேஷன் நம்ம சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதையே ஒன்று வேற கோணத்தில் பார்க்குற மாதிரி ஆகிடுது, இல்லை வேற ஒரு டீச்சர்ஸ் எப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து அதாவது இந்த பிரெயின் என்ன நினைக்குது அப்படின்னா நம்மளுக்கு புரியிற மாதிரி இதை புரிஞ்சுக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சர்ச் வந்து ஒரு எண்ட் ஆகாமல் போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. இது இது வந்து எப்படி, அதாவது இதுக்கு ஒரு பாத்தன் இருக்கா, இல்ல இதுதான் இதோட சிச்சுவேஷன் அப்படின்னு நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோமா? ஐனோ சாரி, நான் நம்ம ஏலியரா மீட் பண்ண போது அந்த க்வெஸ்சன கேட்டோம். நான் இல்ல பரவாயில்லை, ஐ திங்க் ஐ ட்ரபிள் யூ. ஓகே, இப்போ நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது சரியான ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான். இப்போ நீங்க இதெல்லாம் புரியுது ஆனாலும் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்குது இல்லையா, அதுதான் எக்ஸாக்டா மனதினுடைய தன்மை. நம்ம எவ்வளவு புரி இதுதான் அப்படின்னா கூட வேற ஏதோ ஒண்ணு இருக்கோ அப்படி இருக்கோ அப்படின்றது தோணும். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா நமக்கு புரிஞ்ச பிறகு வேற ஏதோ ஒண்ணு இருக்குன்னே நம்மளுக்கு தோணாது அப்படின்னு இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம போறோம், இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா தெரியுமா தெரியல. இப்ப நம்ம மிராஜ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரோட்ல போகும்போது ரொம்ப ஹாட்டா இருந்தது அப்படின்னா அந்த அந்த இடத்துல வந்து பிம்பம் வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த அலையலையா தெரியும், அது வந்து தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும் அந்த தூரத்துல. தார் ரோட்ல எஸ்பெஷலி ரொம்ப வெயிலான நேரத்துல நம்ம டிரைவ் பண்ணும்போது பார்த்தோம்னா அப்படியே தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும். அப்போ நம்ம அங்க போய் பக்கத்துல தண்ணி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணி இல்லை அங்க, பட் அதனுடைய தோற்றம் வந்து தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது அந்த மிராஜ். அதுக்கு தமிழ்ல என்ன வார்த்தைன்னு எனக்கு டக்குன்னு மறந்து போயிடுச்சு. சோ காணல் நீர், காணல் நீர், தேங்க்ஸ் ரேமண்ட். ஸோ காணல் நீர் வந்து அங்க இருக்கிற மாதிரியே தெரியும், பட் நம்ம போய் பக்கத்துல போய் பார்த்தோம்னா இல்லை. இப்ப நம்ம போய் பக்கத்துல பார்த்து இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு, முதல்ல நம்மளுக்கு டவுட்டா இருந்தது பட் இப்ப தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா. இப்ப நம்ம திருப்பி டிரைவ் பண்றோம், இப்ப திருப்பி ஒரு தூரத்துல அதே மாதிரி அந்த ஹீட் ஃபிளாஷ் ஆகி அப்படி காணல் நீர் மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன சுரேஷ் என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு தான் புரிஞ்சிருச்சுல்ல அது காணல் நீர்னா தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்போ அந்த தோற்றமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அந்த காணல் நீர் மாதிரி தெரியறதே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அது அப்படி இல்லை. இப்ப என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்பவும் அந்த காணல் நீர் மாதிரி அந்த அலையலையா தெரியும், ஆனா நம்ம அங்க போய் ஸ்டாப் பண்ணி பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு அது நம்மளுக்கு விளங்கிடுச்சு அது வந்து ரியலா அங்க வாட்டர் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. பட் நம்ம வந்து நம்மளுடைய புரிதல்ல மட்டும்தான் அந்த பர்செப்ஷன்ல மட்டும்தான் அந்த சுவிட்சை ஃபிளிப் ஆகுதே ஒழிஞ்சு நம்மளோட டிமாண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா அங்க நம்ம பார்க்கக்கூடிய காட்சியும் மாறணும்னு எதிர்பார்க்கிறோம். அந்த காட்சி மாறாது, அது அதனுடைய இயல்பு அப்படிதான் இருக்கும். ஸோ மனசு வந்து ஏதோ ஒன்று இல்லாத மாதிரி காமிச்சுட்டே தான் இருக்கும். நீங்க எங்கேயோ வேற ஒரு இடத்துல இருக்கணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லும், வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லும். சரி அப்படின்னு நீங்க ஸ்டாப் பண்ணி வேற என்னதான் வேணும் அப்படிங்கும் போது அதுல ஒன்றும் இருக்காது. ஸோ நம்மளுக்கு ஒரு நேகிங்கா இருக்கு இல்லையா, அது வந்து அதனுடைய இயல்பு. ஸோ இப்போ அதனால வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ஐயோ நம்ம புரிதலே தப்போ, வேற ஒரு டைமென்ஷனா நம்ம புரிஞ்சுக்கணுமோ, அல்லது இந்த டீச்சர் இப்படி சொல்லியிருக்காங்க அந்த டீச்சர் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த உறுதி அதாவது முடிச்சுக்கிட்டோங்கிறத விட்டுட்டு கம்மா போட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுறோம். பட் அதுவுமே பரவாயில்ல, தப்பு இல்லை. இப்போ நீங்க உங்களுக்கு எத்தனை முறை உங்களுக்கு அது தேவைப்படுதோ அதை பண்ணுங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லையே. அப்போ உங்க மனசு தான் சொல்லுது இது இன்னும் புரியலையோ அப்படின்ற மாதிரி, அப்புறம் உங்க மனசு தான் சொல்லுது அப்ப நம்ம எப்பதான் இது முடியும் அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட்டும் ஆகுது. ஸோ ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணிக்காதீங்க, இட்ஸ் ஓகே. கொஞ்ச நாள் ஆனா என்ன, ஏதாவது ரேஸா என்ன, நம்ம இதுக்குள்ள இது பண்ணிக்கணும் அப்படி இல்லை. அதே மாதிரி பயப்படவும் தேவையில்லை, அதாவது நம்ம அதை தவற விட்டுருவோமோ அப்படிங்கிற மாதிரி பயப்பட தேவையில்லை. எப்போ தவற விடுவோம்னா நம்ம கம்ப்ளீட்டா ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிட்டு ஒரு ஒன்று வேணும் அப்படின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் தான்
கண்டிப்பா நம்ம அப்ப தவற விட்டுட்டோம்னு அர்த்தம். ஏன்னா இது என்னன்னா இளவு வந்த இதய சோம்பல், எல்லாமே எல்லாத்தையுமே ஒன்னொன்னா ஒன்னொன்னா விட்டுட்டு போறது உள்ள. அப்ப அது ஒரு மாதிரி அந்த லேக், அது ஒரு மாதிரி லேக் இல்ல, ஒரு வாய்டு கிரியேட் பண்ணும், ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும், ஒரு நல்னஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்ப நம்மளுக்கு ஒண்ணு வேணுங்கிறது தான் நம்மளோட இயல்பு, நம்ம பழக்கம், நம்ம ஹேபிச்சுவலா நம்ம உடனே அந்த இடத்துல ஃபில் பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ வேற டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, இது என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ நம்ம இந்த மாதிரி எல்லாம் ஆக்வர்டா ஃபீல் பண்ணாம இந்த புரிதல் நமக்கு சாத்தியமா? அப்போ வேற டீச்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்து இந்த புரிதலோட இருக்க முடியுமா, அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு? நான் வந்து ஹாப்பியா இருக்க முடியாதுன்னு சொல்ல வரல, ஒரு நம்ம திருப்பி திருப்பி நம்ம அங்க ஒரு டிமாண்டை வச்சு ஒன்று வேணும்னு எதிர்பார்க்கிறோம்னா அப்போ அங்க நம்ம விட்டுட்டோம். நம்ம நம்ம வந்து ஒன்னு எதிர்பார்க்கிறோம்னு புரிஞ்சுக்கிட்டா போதும், திருப்பி எல்லாமே நம்ம புரிஞ்சதுல வேஸ்ட் அப்படி கிடையாது. நம்ம ஒரு ஒரு ஏரியா ஓபன் அப் ஆகும், ஒன்னு முடிஞ்சா இன்னொரு ஏரியால ஓபன் அப் ஆகும், இன்னொன்னு அதுக்கு அடுத்து இன்னொன்னுல ஓபன் அப் ஆகும். ஸோ அது வந்து இயல்பு தான். ஹோப் தட் ஹெல்ப் சுரேஷ். நல்ல யூ எக்ஸ்பிளைன் இட் வெரி வெல், தேங்க்யூ தேங்க்யூ. அதாவது அந்த மிராஜ்ங்கிறது மாற போறது இல்லன்றீங்க, அந்த அதே மாதிரி அது சொல்லிட்டே தான் இருக்கும், அது சொல்லிட்டே தான் இருக்கும். அதாவது ஆமா ரொம்ப இல்ல, இந்த டயலாக் வந்து ஆக்சுவலா ரெல்யூஷன்ங்கற அந்த ஒரு சினானிமே அந்த மிராஜ் வச்சு தான் அவங்க சொல்றாங்க. அண்ட் ஓகே, ஐ திங்க் யூ காட் அ நியூ டைமென்ஷன், அது அங்கே தான் இருக்க போகுது. ஆனா நம்ம பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் அந்த மிராஜ் வந்து அங்க போனா அது இருக்க போறது இல்லங்கறத மட்டும் நம்ம புரிஞ்சிட்டு நம்ம விட்டுறணும். அப்போ நம்மளுக்கு தெரியாம நம்ம அந்த இடத்துல ஹுக் ஆவோம், அந்த மிராஜ்னு தெரிஞ்சாலும் அதை வச்சுட்டு கொஞ்ச நாள் உருட்டுவோம், அப்புறம் போர் அடிச்சு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிதான் அதை கீழே போடுவோம். அது எல்லாமே நடக்கும். ஸோ இட் ஆல் சிலதுல நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சிடும், சிலதுல புரியாது. ஸோ அதெல்லாம் நம்மளுடைய விருப்பு வெறுப்பு எந்த அளவு அந்த இடத்துல ஹுக் ஆயிருக்குங்கிறத பொறுத்து அந்த டான்ஸ். கரெக்ட். அதனால போயிடுச்சோ அப்படின்னு குழப்பிக்க வேண்டாம். நீங்க வந்து நூடுல்ஸ் ஆனா இட்ஸ் ஓகே, அது ஒரு சைட் ட்ராக், பட் நமக்கு அதனால புரியறதே சந்தேகப்பட்டு திருப்பி திருப்பி போய் போய் இது பண்ணீங்கன்னா அப்புறம் ஒரு நம்ம இது என்னன்னு ஒரு ஸ்டே புட்டா நீங்க இருக்கும் பொழுதுதான் அதனுடைய தெரியும், அது வெளியில வர்றதும் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா என்ன ஆயிடும்னா எல்லாமே நம்ம குதிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அப்ப எதுவுமே உங்களுக்கு அந்த ஒரு இதை கொடுக்காது. ஓகே ஓகே. இல்ல அந்த அந்த உங்க பாயிண்டர் ஐ திங்க் இன்னும் அப்பீலிங்கா இருக்கு எனக்கு. அந்த அந்த மிராஜ் மாற போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த மனசும் வந்து தனக்கு உள்ள அந்த மிஸ்ஸிங் லிங்க கண்டுபிடிக்காம நிக்க போறதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அது அப்படிதான் இருக்க போகுது. ஆமா, ஏன்னா அது அப்படி வச்சுதான் உயிர் வாழ முடியும். நான்கிறது அந்த அந்த நம்ம ஐடென்டிட்டி வந்து அப்பதான் ஹோல்ட் பண்ண முடியும். அது அதனுடைய வேலை டிசைனே அதுதானே, அப்பதான் நம்ம சர்வை பண்ணுறோம். அதை நம்ம ஒன் ஒரு பாட்டை இக்னோர் பண்றோம், வெளியில அதுக்கு ஃபார்ம் கொடுக்குறோம். சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் புரிஞ்சும் புரியாம இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப நான் நினைச்சது வந்து அந்த சர்ச் அங்க டெர்மினேட் ஆகும், எனக்கு ஒன்னும் ஒரு ஹை ஃபிளையரா ஏதாவது நடக்கணும்லாம் நான் ஒண்ணுமே எதிர்பார்க்கல, ஒண்ணுமே வேணாம். அது வந்து ரொம்ப கிளியர் எல்லாருமே சொல்லிட்டீங்க. இட் இஸ் not a exotic expression, சாதாரணமா இருக்கும். சர்ச் முடியணும், இப்ப சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாங்க, என்னோட சீக்கிங்கே முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது. அப்ப நம்மளும் அப்ப நம்ம தேடுறது அந்த மாதிரி சீக்கிங்கே முடிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும் போது ஒரு பாசிட்டிவ் என்னன்னா அடுத்தவங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கும், இன்னொரு நெகட்டிவ் என்னன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னா இருக்கணும்னு வச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த திருப்பி ஒரு டிமாண்ட் வைக்குது பாத்தீங்களா, கமா போட்டு. இப்போ முடியாட்டி என்ன, முடிஞ்சா என்ன, ஐ டோன்ட் கேருங்கிற மாதிரி நீங்க அந்த அளவு அதை ஒரு உதாசீனப்படுத்தி இக்னோர் பண்ண உதாசீனப்படுத்தும் அபாண்டனிங் வந்து அங்க வந்து அபாண்டன்மெண்ட் தான். சோ அதுதான் வந்து அது இல்ல
நீங்க சொன்ன மாதிரி அப்படி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க எல்லாருக்குமே. ஐ மீன் ஃபார் ஆல் ரைட் இன்டென்ட், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றப்ப ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி ஏதோ ஒரு தே ஃபீல் அ டிஃபரன்ஸ் அவுட் ஆஃப் இட் அண்ட் தே சீம் டு கன்க்ளூட் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்துல வந்து ஈஸியா இது பண்ண முடியும், ஒரு சில விஷயத்துல நம்ம ரொம்ப ஹுக் ஆகி இருக்கிற விஷயத்துல தடுமாற்றங்கள் இருக்கதான் செய்யும். அப்போ நம்ம வந்து ஐயோ நம்ம புரியறதே புரியாம போயிட்டோமோ அப்படின்னு போக கூடாது. அங்கதான் வந்து இப்ப என் கூட எல்லாருக்குமே அது நடக்கும், ஐ மீன் மோஸ்ட்லி. ஸோ எல்லாருக்கும் சொல்றதை விட எனக்கு அந்த மாதிரிதான் இருக்கும்பொழுது என் கூட இருந்த சக அந்த அந்த பாதையில பயணிச்சவங்க வந்து அதனால நீ புரிதலே குழப்பிக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு ஒரு இது பண்ணும் பொழுதுதான் நம்ம அதுல ஸ்டே புட்டா இருக்கும் பொழுதுதான் அப்புறம் அது கிளாரிஃபை ஆகுது. ஸோ அது இட் ஹேப்பன்ஸ், அது ஓப்பனா இப்ப நான் சொல்றேனே. ஸோ நீங்க அந்த ஒரு ஏதோ ஒரு மார்க் மாதிரி வச்சுக்கிட்டு இது பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஒரு நாள் முடியலாம், முடியாமலும் போகலாம், பட் அதனுடைய நேச்சர் இப்படிதான். ஸோ அந்ததை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அந்த ஒரு டிமாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அந்த லூப்ல போக மாட்டோம். என்னால் அன்மியூட் பண்ண முடியல. ஓகே தேங்க்யூ. ஐ திங்க் யூ சம்ட் இட் வெரி வெல். அதான் இதில் வந்து ப்ராபப்ளி ஒரு லாஸ்ட் ஒன் மினிட் ஐ வில் ஜஸ்ட் டேக். இது நம்மளுக்கு புரியலைங்கிறதே ஒரு கில்ட் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ என்னடா அது, இது அவ்வளவு எளிமையாக கிறிஸ்டல் கேரை ஐயாலேருந்து அவரோட பார்ட்டில் இருக்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. நம்ம என்னமோ ஒரு காம்ப்ளிகேட்டட் அஸ்ட்ரானமிக்கல் ரிசர்ச்சை பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இதை நம்ம புரியாம பண்றோம் அப்படிங்கிறதுக்கு. பட் ஐ திங்க் யூ கன்க்ளூடட் வெல். அந்த புரியாம இருக்கிறது தான் அதோட நேச்சர். அந்த அந்த அது வந்து நம்மள எப்பயுமே அப்படி ட்ரிப் பண்ணிட்டு இருக்கோம். பட் த மிராஜ் இஸ் கோயிங் டு ஸ்டே ஆஸ் இஸ் அப்படின்னு நீங்க சொன்னது வந்து ஐ திங்க் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஹேமா மேடம். ஓகே ஸ்ரீனிவாசன் சார், ஹலோ. சொல்லுங்க சார். வணக்கம் மேடம், கேக்குதுங்களா? வணக்கம், சொல்லுங்க, கேக்குது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க. இப்ப சார் சொன்னார் இல்லைங்களா, புரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனா திரும்ப திரும்ப சந்தேகம். கேக்கலையே நீங்க பேசுறது? பண்ணிட்டோம், பிரேக் ஆச்சுங்களா? அடிக்கடி யாரோ சந்தேகம் வருது நம்ம அடைஞ்சிட்டோமான்னு சொல்லிட்டு நோண்டி நோண்டி பாத்துட்டு இருந்தோம்னா அந்த புரிதல் வெளிவரதுக்கான சான்ஸ் கம்மியாயிடும். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்க, சொல்லுங்க, உங்க கேள்வி சொல்லுங்க. அந்த மாதிரி இப்ப சார் சொன்னார் இல்லைங்களா, அடைஞ்சிட்டோமா இல்லையான்ற சந்தேகம் இருந்துட்டே இருக்குன்னு சொன்னார் இல்லைங்களா, அதனால நம்ம அடைஞ்சிட்டோம்ன்ற ஒரு முடிவு எடுத்துட்டதுக்கு அப்புறம் அனுபவத்தை வச்சு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். நம்ம வர அனுபவங்கள் நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோன்ற விதத்துல நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். நம்ம அடைஞ்சிட்டோம் இல்லைன்றது அவங்க நம்மளே தெரிஞ்சுக்கலாம். ஒன்று இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு மனதுக்கும் உடலுக்கும் உள்ள சம்மந்தம் என்ன இருக்குன்னு கேட்டாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று, எங்கள் பாட்டி ஒருத்தவங்க ஒரு 85 இயர்ஸ், அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் ஃபீவரில் படுத்துட்டாங்க, எழுந்திருக்க முடியல அவங்களால. டாக்டர்கிட்ட போகலான்னு சொன்னதுக்கு இல்லை என்னை எழுந்திருக்க முடியாது அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு ஒரு நாள் ஃபேமிலி டாக்டர் வர வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணோம், வந்தார் அவர். அவர் வரப்போகிறான்ற விஷயத்த ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி சொன்னோம் அவங்ககிட்ட, இந்த மாதிரி எங்கள் டாக்டர் வராரு உங்களை பார்க்கறதுக்குன்னு சொன்னோம். உடனே அவங்க எழுந்திரிச்சாங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணாங்க, பவுடர்லாம் அடிச்சுக்கிட்டு சேரில் உட்காந்துட்டாங்க, அவங்களே உட்காந்துட்டாங்க. அப்போ தான் சொன்னேன், சார் இப்போ இவங்க வந்து நான் ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து படுத்துட்டே இருந்தாங்க, ஆனால் நீங்கள் வரீங்கன்னு சொன்னோடனே அவங்க சிம்டம் மாறி போயிட்டு எல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காடுறாங்க அப்படின்னு. இதுதான் ஃபிசிக்கலாக மைண்டில் வந்து நம்மளொருத்தன் வராங்க பார்க்க வராங்கன்றப்ப ஆட்டிடியூட் அவங்களுக்கு மாறிட்டு எல்லாம் மாறும். அப்படி மாறுறப்ப உங்களுக்கு பாதி நோய் அவங்களுக்கு குறைஞ்சிடும் அதுலையே அப்படின்னாரு. இப்போ சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக உடலுக்கும் மனதுக்கும் சம்மந்தம் நிறைய இருக்குது.
ஆமாங்க, உடல் உடல் வந்து பார்க்கக்கூடிய மனம், மனம் வந்து பார்க்க முடியாத உடல், அது கண்டிப்பா எல்லாமே சம்பந்தப்பட்டு தான் இருக்கு. பட் நம்ம அதுக்காக நம்ம இன்டியூஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது இல்லையா. சோ அது சில சமயம் அந்த மாதிரி மாற்றங்கள் கோர்வையா நிகழலாம், வழியிலேருந்து வர்ற ஒரு ஸ்டிம்லஸ்னால சில சமயம் இருக்காது. சோ யா, உங்க புரிதல் கரெக்ட் தான். சோ தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஆ தேங்க்யூ. ஓகே, இப்போ உங்க சுரேஷ் அவங்க கேட்டது அந்த சொன்னதோட ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ நம்மளுக்கு புரியுதோ புரியலையோ முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம ஏதோ ஒன்று இல்லையோ அப்படிங்கிற மாதிரி காமிக்கும், அதுதான் மனசு. இல்லை ஏதோ ஒன்று பத்தலையோ, ஏதோ ஒன்று அது அடுத்தடுத்து ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கும், அதுதான் அதனோட டிசைனே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம், இப்படி தான் இதோட நேச்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே நம்மளுக்கு வெளிப்புற செயல் எல்லாம் வந்து அது டிரான்ஸ்லேட் ஆகி ஏதோ அப்படியே பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷனலாக ஏதோ ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும் உடனே தேவையில்லை. பட் இதுதான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நம்ம புரிஞ்சு முடிச்சாச்சு, இதைத்தான் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம மனசு எப்படி செயல்படுதுங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம அது என்ன பண்ணினாலும் திருப்பி ஒன்று கேட்குது, அது இஷ்டத்துக்கு தான் வந்து சொல்லுது, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குது, நமக்கு வேணாங்கிறப்ப அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை கொடுக்குது, அல்லது இந்த மாதிரி ஒரு லூப்ல போகுது, எங்கெல்லாம் நம்ம ஹுக் ஆகிறோமோ அப்போ அதை காம்ப்ளிகேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி அதனுடைய செயல்படக்கூடிய தன்மையை மட்டும் நம்ம பார்த்துட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஓகே இவ்வளோதான் புரிதல் அப்படிங்கிறதோட முடிச்சுக்கிறது தான் கன்ஃபர்மேஷன் ஆர் உறுதிப்படுத்திக்கிறது. நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுங்கிறதும் நம்மளுக்கு தெரியணும், ஏன்னா அப்பதான் வந்து நமக்கு வேற விதமா யார் யார் வந்து என்னென்ன சொன்னா கூட நம்மளுக்கு அது வந்து ஒரு டிஸ்ட்ராக்டிங்கா இருக்காது. நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும் பத்தாது, நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுங்கிறதும் தெரியணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம லைஃப்ல டிராவல் பண்ற டைரக்ஷனை பொறுத்து சில பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கும், அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆகும். நம்மளுடைய சில விஷயங்களை வந்து நம்ம சப்ரஸ் பண்ணி வச்சிருப்போம், அதெல்லாம் சர்ஃபேஸ் ஆகும். அப்போ அதை டீல் பண்ணும்பொழுது நம்மளால சில விஷயம் பண்ண முடியும், சில விஷயம் பண்ண முடியாது. அப்போ அதை தாண்டி என்னன்னாலுமே வந்து அது ஒரு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸா ஆயிடுமே ஒழிஞ்சு, ஒரு நம்மளுடைய முன் முடிவுகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப் அடங்காது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அத நம்மளுடைய முன்முடிவுகளுக்கு தகுந்த மாதிரி இந்த லைஃப் அடங்கலைங்கும் பொழுது இருக்கிற விஷயத்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நம்ம நம்மளோட இயல்புக்கு ஏத்த மாதிரி ஏத்துக்கிற தன்மை வரும், போராடுற தன்மையும் வரும், அப்புறம் ஏத்துக்கிறதும் வரும். அந்த ஏத்துக்கிட்ட பிறகு சரி என்ன பண்ண முடியும்னு அந்த செயல்ல ஒரு ஆளுமையும் வரும். எல்லாமே கிராஜுவலா அந்த அது அதுக்கடுத்து நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்றோமோ அங்க வரும். ஸோ அங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும், இங்க உள்ளுக்குள்ள ஃபோக்கஸ் பண்றத வந்து கம்ப்ளீட்டா விட்டுறலாம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாலிடா ஆகுதோ அந்த அளவுக்கு இந்த சைட்ல வந்து நம்மளால வந்து ஒரு இன்வால்மெண்ட் வரும். அதுவுமே வந்து ரொம்ப ஒரு கிரேசியா பயங்கர எக்ஸைட்டடா பேஷனேட்டா அப்படி வரணும்னு இல்லை, எது எதெல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்கோ அந்த மாதிரி நாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம ஒரு கிளாரிட்டியோட டிராவல் பண்ற மாதிரி போகும். ஸோ அதுதான் வந்து இந்த உறுதிப்படுத்திக்கிறதோட இது. அண்ட் ஓகே மாயா, லலிதா மாயா கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இதோட இந்த செஷனை நிறைவுபடுத்திக்கலாம். தேங்க்யூ ரேமண்ட், தேங்க்ஸ் எவ்ரி ஒன், நன்றி. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தீங்கன்னா நீங்கள் க்வெஸ்சன்ஸை முன்னாடியே கூட நீங்கள் வந்து அனுப்பலாம். ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம மண்டே அன்னைக்கு இமீடியட்டா வி கேன் கெட் இன் டு த க்வெஸ்சன்ஸ். ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல வந்து உங்களுடைய கருத்துக்கள் ஷேர் பண்ணலாம். ஐ மீன் அட்மின் மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு Q&A மட்டும் நீங்க அந்த அட்மின் ரிலேட்டடா அவங்களுக்கு வந்து நீங்க தெரியப்படுத்தலாம், இல்லை தனியா உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னாலும் நீங்க ரீச் அவுட் பண்ணலாம்.